வணக்கம் ஸோ சொல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான மாசான எபிசோட் போச்சு அதில் ஆர்னவ் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் கடைசியாக இருந்தேன் ஆர்னவ் அண்ட் தர்ஷா குப்தா இவங்க தான் வந்து லாஸ்ட்டில் இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆர்னவ் தர்ஷாவோட ஒரு இரநூறு ஓட்டு கம்மியாக இருந்தாரு மேபி இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம அந்த வீடியோவும் கொடுத்துட்டோம் ஆர்னவ் எவிக்டட்னு அந்த விஷயந்தான் இன்றைக்கி நடந்துச்சு ஆனால் இந்த சேவ் பண்ணுற விஷயத்தில் நிறைய குளறுபடிகள் திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்டில் வந்து ஜெஃப்ரியும் ரஞ்சித் சாரையும் சேவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபகை சேவ் பண்ணுறாங்க விஷாலை சேவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா சாச்சனாவை முன்னாடி சேவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை சேவ் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக வந்து ஹார்ட் சைட்டில் வந்துட்டு யாரை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா முத்துக்குமாரனையும் ஆர்ணவையும் வச்சுருக்காங்க இது எதோ பெரிய பிளான் அப்படின்ற மாதிரி தோணுது சரி அது வேறு பக்கம் ஆர்ணோவுக்கு வந்துட்டு செம்ம கோவம் ஏன் கோவம்னா அந்த பிபி அவார்டை வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க பாருங்க பாருங்கள் நம்ம ப்ரொமோலேயே பார்த்த விஷயங்கள் இன்றைக்கி வந்துச்சு எல்லாருமே ஒரு அஞ்சு பேர் வந்துட்டு எல்லா வாரியும் அவர் கொடுக்கவே உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் தீக்க வச்சுருக்காரு அதை எப்படி வெளிப்படுதுன்னு தெரியல கடைசியாக வந்துட்டு நம்ம விஜய் சதுபதி அவர்கள் அந்த காடை காமிச்ச உடனே என்ன பண்ணுறாரு போய் பேசுகிறாரு பேசிட்டு இந்த அனுஷித் அம்மா பக்கத்தில் உட்காந்து பக்கம் பக்கமாக அழுதாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி அதாவது அந்த கோப்பை பிளாஸ்டிக் கோப்பை ஒன்று இருக்குது பாருங்கள் கல் மாதிரி அதை எடுத்துகிட்டு வர வந்தார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கையில் வச்சு நின்னார் பிக்பாஸ் வந்து உடைங்க அப்படின்னாரு அதை உடச்சாடு பாருங்கள் செதறு தேங்காய் அம்மா அப்படி செதுருது பக்கத்தில் அருண் அப்படி பயந்துட்டார் எங்கே மண்டியில் பட்டு மூஞ்சி வீக்கின்னு தெரிச்சிட போகுது அப்படின்னு அவ்வளோ கோவம் அவருக்குள்ளே ஏப்பா இந்த கோவத்தை கேமில் காமிச்சிருந்தா கேமில் நல்லா இப்போ நாலா உண்மையிலேயே வந்து இவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் பாலாஜி முருகாஸ் மாதிரி ஏதாவது பண்ணுவார்னு நினச்சேன் இன்னும் இன்னும் மக்களுக்கு இவர் மேலே ஆல்ரெடி கோவம் இருக்கிறதுனால நம்ம ஓட்டும் போட மாட்டுறாங்க இவரும் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது செஞ்சாதானே தானே ஒன்றுமே செய்யலை இது இன்னொரு ஒரு குடும்பம் நடந்துச்சு என்ன தெரியுங்களா ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்ல பிக் பாஸ் வெளியே போங்கன்னு சொல்ல வெளி உலக வாழ்க்கைக்கு ஏதோ சொல்லுவார் பாருங்க அது சொல்ல எதுவுமே சொல்ல கதவை தகுந்தாங்க அவர் வெளியே போனது அவள் தான் மூடிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கேவலப்பட்டு வெளியே போனவங்க யாருமே இல்லைன்றது என்னோடய கருத்து உங்களோட கருத்து சொல்லுங்கள் இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அவர் உள்ளே விளையாண்ட கேமா இல்லை வெளியில் விளையாண்ட கேமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே